வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து வாட்டார் எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டோம். பசங்களுக்கெல்லாம் லீவு. பக்கத்தூரில் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா, வருஷம் வருஷம் நாங்கள் அந்த கோவில் திருவிழாவுக்கு போவோம். இப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பசங்களாம் வந்து ரெண்டு நாளைக்கு வாட்டாரில் தான் இருக்கிறாங்க. நானே வீட்டுக்காரங்களும் இப்போ காய்கறிலாம் வாங்கிட்டு ஜாமெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். மாமி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் மொழிவிட்டாங்க. இப்போ இங்கே சமைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு வாரமாக சரியான மழை. இன்றைக்கி தான் நல்லா வெயில் அடிக்குது. அதனால் வீடெல்லாம் மொழி விட்டு கூட விட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு. துவரம்பருப்பு வேக போட்டிருக்குறோம் அடுப்பில். இப்போ வந்து துவரம்பருப்பு அடுப்பில் போட்டிருக்கேன். அதெல்லாம் வேகட்டும். இப்போ காய்கறியெல்லாம் பறியணும். சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கா? ஆமாம், பருப்பருப்பில் இருக்குது. காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாம்பார் வச்சுட்டு தான் சாதம் வடிக்கணும். இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிட்டு சாம்பார் இறக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த உடவைக்கு வந்து தண்ணி தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு இறக்கி வச்சுட்டு உடைய தூக்கி அடுப்பில் போட்டு சாதம் வடித்த பிறகு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வறுத்து வச்சுருக்குறேன். இது வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்குலாம் வறுத்து மத்தியான சாப்பாட்டுக்கு. இது வெந்தயம் வறுத்து வச்சுக்கிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா புளிரசம் வைக்க போகிறேன். சாதம் வந்து கலரி கோவில் கொண்டு போவோம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்காக வந்து வெந்தயம் அறுத்து வச்சுருக்குறேன். அம்மியில் வச்சு அரைக்கணும். என்ன பண்ணுற பப்ளுங்க? ரோட்டுக்கா? ரித்தி குட்டி இப்படியெல்லாம் வரல. அப்பா தெரியல. அறுப்பருத்த நெல்லாம் வந்து கருது மிஷின் இருக்கிறப்ப அந்த நெல்லாம் வந்து கொட்டி கிடக்கும். இப்போ மழை தூரம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லாம் முளைச்சி வந்துருக்கு பாருங்க. நிறையா நாங்க இன்னும் முளைச்சி வந்துருக்கு பாருங்க. கீழே இறங்கு சகாசம். சாம்பார் வச்சாச்சு, உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. இப்போ வந்து சாதம் அடுப்பு இருக்கு. சகாஸ் பாபுலும் திசானி பாப்பா எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமா ஏன் பாப்பா ஏண்டா? ஐஸ்கட்டியவா? இங்கே வாங்கிட்டு வானன்ட்டு வந்து. திசானி எங்கடா கிளம்பியிருக்க பாப்பா? பிஸ்குட்டி எங்கே கிளம்பியிருக்க? எங்கே கிளம்பியிருக்க? எந்த ஊருக்கு? கோயிலுக்கு கிளம்பியிருக்கேடா. ட்ரெஸ்ஸே சூப்பராக இருக்கு. யார் எடுத்து வந்தா? Thank you.
அது விடுவாது சாசப்பா.